வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஊனையூர் ஊனைக்காட்டையனார் தேர்திருவிழா பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு கிராமத்து திருவிழாவோட தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருவிழா தான், மீன்பிடி திருவிழா. இந்த திருவிழாக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து ஊனையூர் தேர் திருவிழா வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் அந்த மீன்பிடி திருவிழா பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி இருக்கிற அந்த ஊனை குளத்தில் தான் இந்த மீன்பிடி திருவிழா நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மீன்பிடி திருவிழாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. கிராமங்களில் பொதுவாக மதுரை சைடில் இருக்கிறவங்க தான் இந்த மீன்பிடி திருவிழா வந்து நிறையா கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மீன்பிடி திருவிழா எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு விசாரித்தேன். ஸோ பொதுவாக வந்து ரெண்டு விஷயத்துக்காக இந்த மீன்பிடி திருவிழா வந்து கொண்டாடுறாங்க. ஒன்று வந்துட்டு நல்ல மழை பெய்யணும் அப்படின்றதுக்காகவும், நல்ல விளைச்சல் இருக்கணும் அப்படின்னும், மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்காகவும் தான் இந்த மீன்பிடி திருவிழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. காலங்காலமாக அந்த நம்பிக்கையை வந்து முன்வச்சு தான் இந்த மீன்பிடி திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து யூஸ்வலாக இந்த மீன்பிடி திருவிழா வந்து இந்த ஏப்ரல் மே மாதத்தில் தான் நடக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மே மாதத்தில் வந்துட்டு வெய்ய காலம்ன்றதுனால அந்த குளங்கள்லாம் வத்தி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மீன் வந்து ஈஸியாக பிடிக்கலாம். ஸோ அதனால கூட அதனால தான் வந்து இந்த அதனாலையும் வந்து இந்த மீன்பிடி திருவிழா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு சில கிராமங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு விவசாயம் செழிக்கவும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க பரம்பரை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற குளங்களில் வந்து மீன் குஞ்சுகளை வாங்கி விடுவாங்களாம், வேண்டிக்கிட்டு விடுவாங்க. ஸோ அப்படி வந்து விடப்பட்ட அந்த மீன் குஞ்சுகள்லாம் வளர்ந்த நிலையில் இப்படி இந்த கண்மாயில் மீன்பிடி திருவிழா செஞ்சு அதை அவங்க பிடிச்ச அந்த மீனை கொண்டு போயிட்டு சாமிக்கிட்ட படைச்சு அந்த சாமியோட அருள் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிப்பாங்களாம். ஸோ இதுதான் வந்து அந்த மீன்பிடி திருவிழாவோட வரலாறு. ஸோ நான் இப்போ வந்து நம்ம வந்து அந்த மீன்பிடி திருவிழா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள், எவ்வளோ வண்டிகள், நிறைய வண்டி நிற்கிது, எல்லா மக்கள் கூட்டமாக வந்து இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்துக்க வந்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் அந்த குளம், ஊனை குளம். இங்கே தான் வந்து எல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. பக்கத்து ஊர்லேருந்து நிறைய பேர் எல்லாம் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மீன்பிடி திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர் தெய்வங்களை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்களாம். ஸோ ஊனையூரில் வந்து மூணு தெய்வம் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஊனைக்காட்டையனார், இன்னொன்று வந்துட்டு நீலியம்மன், இன்னொன்று வந்து பிடாரி அம்மன். ஸோ அந்த மூணு அம்மனுக்கும் வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மீன்பிடி திருவிழா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் வலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. பொதுவாக இங்கே வந்துட்டு கெண்டை மீன், கெளுத்தி மீன், ஐரை, விரால், ஜிலேபி அந்த மாதிரி மீன் வகைகள் வந்து இங்கே நிறையா கிடைக்குதாம்மா. ஸோ இப்போ அதெல்லாம் அதான் பிடிச்சிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மீன்பிடி திருவிழாவை வந்து எல்லாரும் நல்லா பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னும் நிறைய வில்லேஜ் வீடியோஸ் நிறையா போடலான்னு இருக்கோம். ஸோ எங்கள் வீடியோஸ் வந்து நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.